போர்கள் நிகழலாம், படையினருக்கு ஜனாதிபதி ரணில் விடுத்த வலியுறுத்தல். கோட்டாபயவுக்கு பிரதமர் பதவி, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. வெளிநாடு செல்லும் அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனை. இலங்கையை காப்பாற்ற தயாராகும் அமெரிக்கா. திடீரென ஏற்பட்ட எரிபொருள் வரிசைகள். எதிர்காலத்தில் நாட்டில் தரை, வான், கடலில் மாத்திரமின்றி சைபர் வெளியிலும் போர்கள் நிகழலாம். எனவே எமது படையினர் அத்தகைய தொழில்நுட்ப போருக்கு தேவையான அறிவை பெற்றிருக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்துகின்றார். ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு ஜனாதிபதி நிறங்கள் மற்றும் பல்கலைக்கழக நிறங்களை வழங்கும் நிகழ்வில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு தெரிவித்தார். வெற்றிகரமான ராணுவத்தை உருவாக்குவதற்கு ஒழுக்கம், பயிற்சி மற்றும் அறிவு அவசியம் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் இந்த விடயங்கள் அனைத்தையும் ஏற்கனவே நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டதுடன் ஜனாதிபதியின் வர்ணங்கள் மற்றும் பல்கலைக்கழக கொடி வர்ணங்களுக்கு சர்வமத ஆசீர்வாதமும் இடம்பெற்றது. பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட அறிக்கை ஒன்றை விடுத்ததுடன் ஜனாதிபதி நிறங்களையும் பல்கலைக்கழக நிறங்களையும் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு வழங்கி வைத்தார். பின்னர் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மேஜர் ஜெனரல் மிலிந்த பேரிஸ் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்ததுடன் பல்கலைக்கழக கொடிகளையும் வண்ணங்களையும் வழங்கி வைத்தார். இன்று சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெரும் புகழை பெற்றுள்ளது. ஒரு பாதுகாப்பு பல்கலைக்கழகமாக உங்கள் திறன் காட்டப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட காலத்தில் போராடிய பல அதிகாரிகள் இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றனர். எனவே இந்த பல்கலைக்கழகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். மேலும் திறமையான அதிகாரிகளை நமது இராணுவத்தில் சேர்க்க விரும்புகின்றேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டிற்கு வருகை தந்ததன் பின்னர் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரமுனவின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். அங்கு ஊடகவியலாளர் ஒருவர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பிரதமர் பதவியை வழங்க விருப்பமா என வினாவியுள்ளார். அதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே, எங்களுக்கு விருப்பம்தான், கண்டிப்பாக வாக்களிப்போம். ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேஜர் பிரதீப் உந்துகொட கோட்டாபய ராஜபக்ஷ விரைவில் இந்த நாட்டுக்கு வர வேண்டும், அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அவர் 69 லட்சம் மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி, அப்படியானால் அவர் பிரதமர் ஆவதை யாருக்கும் தான் பிடிக்காது, நான் அதற்கு எதிரானவன் இல்லை, அவர் கேட்டால் அவருக்கு வாக்களிப்போம் என அவர் கூறியுள்ளார். அரச ஊழியர்கள் சம்பளமற்ற விடுமுறையில் வெளிநாடுகளுக்கு சென்ற பின்னர் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிடத்தக்க அளவு அமெரிக்க டாலர் தொகையை இலங்கைக்கு அனுப்புவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்லும் அரச ஊழியர்கள் ஆரம்ப நிலை ஊழியர்கள் 100 அமெரிக்க டாலர்களுக்கும், இரண்டாம் நிலை ஊழியர்கள் 200 அமெரிக்க டாலர்களும், மூன்றாம் நிலை ஊழியர்கள் 300 அமெரிக்க டாலர்களும், உயர்மட்ட அதிகாரிகள் 500 அமெரிக்க டாலர்கள் மாதாந்தம் இலங்கைக்கு அனுப்புவது கட்டாயம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தவர்கள் இலங்கையில் உள்ள வங்கி கட்டமைப்பு ஊடாக தமது பெயரில் உள்ள வயோதிபர் வெளிநாட்டு நாணய கணக்கிற்கு பணத்தை அனுப்ப வேண்டும் எனவும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்கள் தங்களது சிரேஷ்டத்துவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு சம்பளமற்ற விடுமுறையில் வெளிநாடுகளில் தொழில் மேற்கொள்ளலாம் எனவும், சம்பளமற்ற விடுமுறை காலம் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் அரசு சேவையில் இணைந்து கொள்ளலாம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கை மக்களுக்கு எரிபொருள், மருந்து மற்றும் உணவு வழங்குமாறு 10 அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க அரசாங்கம் மற்றும் சமந்தா பவரிடம் குறித்த உறுப்பினர்கள் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளனர். இலங்கை மக்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கும் போது அவர்களுக்கு ஆதரவளிப்பதே அமெரிக்காவின் கடமை என அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி இலங்கைக்கு ஆதரவளித்துள்ளதாகவும் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் இறக்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இன்று நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் இறப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி அனுமதி பத்திர பிரச்சினைகளை காரணமாக சூப்பர் டீசல் எரிபொருளை இறக்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் எரிபொருளை வெளியேற்றும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பெரும்பாலான எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கு டீசல் இறப்புடன் இணைந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். இதனால் டீசல் இறக்குவதில் ஏற்பட்ட தாமதம் பெட்ரோல் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டது. தாமதத்தை ஈடு செய்ய இன்றிரவு விநியோகம் தொடரும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இன்றிரவு வரும் ஆட்டோ டீசல் எரிபொருளை நாளை இறக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். சில எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கும் மூடப்பட்டுள்ள நிலையில் இன்று பல இடங்களில் எரிபொருள் வரிசைகள் காணப்பட்டன. கொழும்பில் உள்ள எரிபொருள் இறப்பு நிலையங்களில் இன்று நீண்ட வரிசை காணப்பட்டதால் சில பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போர்கள் நிகழலாம், படையினருக்கு ஜனாதிபதி ரணில் விடுத்த வலியுறுத்தல். கோட்டாபயவுக்கு பிரதமர் பதவி, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. வெளிநாடு செல்லும் அரச ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனை. இலங்கையை காப்பாற்ற தயாராகும் அமெரிக்கா. திடீரென ஏற்பட்ட எரிபொருள் வரிசைகள்.